அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மகாபாரதம் இந்த நூலை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்தியாவை கடந்து உலக இலக்கியங்களிலெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு இடத்திலே வைத்து பார்க்கப்படுவது. இதை கதை போக்கிலே வாசித்து கொண்டே வந்தாலும் கூட ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மோடு பேசுவது போலே இருக்கக்கூடிய சிறப்பு. ஏதோ ஒரு இடத்தில் நடந்த நிகழ்ச்சியோ அல்லது அதிலே கலந்து கொண்ட கதை மாந்தர்களோ நம்மோடோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோடோ பொருந்துபட்டு போவதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, இந்த மகாபாரத கதையை பல்வேறு ஆசிரியர்கள் சொல்ல கேட்டு பல நூறு முறை வாசித்தவர்கள் எல்லாம் உண்டு. பொது தர்மம் என்ன என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய நூல் மகாபாரதம். இதை ஐந்தாவது வேதமாகவும் சில மரபிலே வைத்து கொண்டாடுவார்கள். கண்ணனை பற்றி இருந்த பாண்டவர்கள், அவர்களுக்கு எதிரிகளாக நின்ற கௌரவர்கள், இவர்கள் இரண்டு பேரை வைத்து சொல்லும் கதை என்று பொதுவாக குறிப்பிட்டாலும், இந்தியாவினுடைய அந்த காலத்திலே இருந்த கிட்டத்தட்ட எல்லா அரசுகளும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த பாரத கதையில் இடம்பெறுகின்றன. தெற்கே தமிழக பகுதிகளை ஆண்டு வந்த சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாம் கூட இந்த கதையிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். இப்படி இந்திய தேசம் முழுவதையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் விஷயமாக இந்த மகாபாரதம் இருந்து வந்திருக்கிறது. 18 நாட்கள் நடந்த அந்த போரும் அதனுடைய வெற்றியும் அதற்கு முன்புமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு என்று கொண்டாலும் கூட, பாண்டவர்கள் அவர்கள் கண்ணனை துணையாக பற்றி கொண்டு எப்படியெல்லாம் விதி சென்ற போக்கிலே அதை சமாளித்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் என்பதைத்தான் முதன்மை பொருளாக இந்த கதை முன்மொழிகிறது. வியாசர் இதிலே ஒவ்வொரு கதை மாந்தரையும் அத்தனை நுணுக்கமாக செதுக்கி அவர்கள் மூலமாக நமக்கு சாமானிய தர்மத்தை வலியுறுத்தி வருவார். அந்த அறத்தை கொண்டு வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு. தம் மகாபாரதத்தை தமிழ் செய்யத்தான் மதுரையிலே தமிழ்ச்சங்கம் அமைத்தோம் என்று பாண்டியர்கள் சொல்லுவதினால் மகாபாரதத்தினுடைய சிறப்பு எவ்வளவு தூரம் பெருகியிருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த கதையிலே பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் இருந்ததும் அதற்கு முன்பு வனவாசம் இருந்ததையும் குறித்து நிறைய செய்திகள் வரும். அவர்கள் வனவாச காலத்திலே எந்தெந்த காடுகளில் எப்படியெல்லாம் தங்கியிருந்தார்கள், அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் என்னென்ன, ஒவ்வொரு நிலையிலும் யாரையோ வைத்து கண்ணன் அவர்களுக்கு எப்படி உதவி வந்தான் என்பதையெல்லாம் தொகுத்து பேசியிருப்பார்கள். அது முடிந்த பிறகு அஜ்ஞாதவாசம். அத்தனை வருடங்கள் அனுபவித்த வனவாசம் அது எவ்வளவு கடினமோ அது எல்லாவற்றையும் ஒரே வருட அஜ்ஞாதவாசத்திலே அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். அத்தனை தூரத்திற்கு சிரமம். இயல்பிலேயே இவர்கள் எல்லோரும் ராஜபரம்பரையிலே வந்தவர்கள், பெரும் மன்னர் வம்சம். அவர்கள் மாறுவேடம் புனைந்து கொண்டு வெவ்வேறு நிலையிலே ஏதேதோ தொழில் செய்பவர்கள் போலே இருக்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு சாமான்யமான விஷயம் இல்லை. இயல்பாக நம்முடைய இயற்கை தன்மையை மாற்றிக்கொண்டு வாழ்வதெல்லாம் அவ்வளவு எளிமையானது அல்ல. அந்த நிலையில் இந்த அஜ்ஞாதவாசம் அவர்களுக்கு பல படிப்பினைகளை கொடுத்தது என்று சொல்லலாம். மத்ஸ்ய தேசம் என்று அறியப்படும் ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டை விராடன் என்ற பெயரிலே மன்னனும், சுதீக்ஷணா என்ற பெயரிலே அவனுடைய மனைவியுமாக ராஜா ராணியாக இருந்து ஆட்சி செய்து வருகிறார்கள். அந்த அரசிடம்தான் இவர்கள் புகழாக சென்றார்கள். மாறுவேடம் அணிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வெவ்வேறு பெயர்களோடு வெவ்வேறு தொழில் செய்பவர்களாக அங்கே சென்று சேர்ந்தார்கள். அதிலே அர்ஜுனன் பிருகன்னளையாக ஒரு வேடமே புனைந்து சென்றான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே போலே திரௌபதி, அவள் சாயந்திரி என்ற பெயரில் அந்த பணிப்பெண் வேடம் அணிந்து கொண்டு அரசிக்கு பணி செய்பவளாக இந்த இடத்திலே வாழ்ந்து வந்தாள். அவளே ஒரு பெரிய அரச பரம்பரையில் வந்தவள். விதிவயப்பட்டு அவர்களுக்கு அந்த விதியினுடைய தாக்கம், அதிலிருந்து தப்பிக்க வழியில்லாது கௌரவர்களிடம் தோற்றுப்போய் அஜ்ஞாதவாசம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு சிரமத்திற்கு ஆளானார்கள். இது என்ன துன்பம்! அந்த நாடு விராட மன்னனுடைய கட்டுப்பாட்டிலிருந்த மத்ஸ்ய தேசத்திலே கீச்சகன் என்ற பெயரிலே அந்த மன்னனுக்கு உறவிலே வரக்கூடியவன், மாப்பிள்ளை உறவிலே வரக்கூடிய ஒருவன் இருந்தான். அவனுக்கு அந்த நாட்டின் படைப்பிரிவிலே உயர்ந்த பொறுப்புகளை விராடன் கொடுத்து வைத்திருந்தார். அதன்படி அவன் யுத்தங்களை நடத்துவது, போரிலே ஈடுபட்டு வெற்றிகளை பெற்று வருவது என்று நல்ல வீரம் பொருந்தியவனாகவே அறியப்படுகிறான். அப்படி இருந்தாலும் அவனுக்கு பெண்கள் மேலே கொண்ட மோகம், அதனால் அங்கே பணிப்பெண்ணாக வேடமணிந்து நடித்து வந்த திரௌபதியினிடத்தே அவனுக்கு ஆசை ஏற்பட்டது. அவளை சென்று அவளை அணுகி அவளிடம் தன்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று காலம் பார்த்து காத்திருந்தான்.
இருந்தாலும் அவள் அரசிக்கு பணிப்பெண்ணாக இருப்பவள். அவளிடம் சென்று ஏதோ ஒரு காலத்திலே அவசரமாக பட்டு இதையெல்லாம் சொல்லிவிட்டால் அதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் என்று பயந்து சில காலங்கள் கழித்து வந்தார். இருந்தாலும் மோகம் அதை வென்று வருவது என்பது அவ்வளவு சுலபமில்லையே. அதனால் அவன் கொண்டிருந்த அந்த காமமானது தலைக்கேறி ஒரு நாள் தன்னுடைய அக்கா உறவிலே வருபவளுக்கு பணிப்பெண் என்பதை கூட அறியாதவனாக பலவந்தமாக அவளிடம் சென்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினான். இதை சற்றும் எதிர்பாராத திரௌபதி பயந்து போனாள். இது என்ன இது, இப்படியெல்லாமா துன்பம் வரும், இன்னும் விதிவகைப்பட்டு நாம் என்னவெல்லாம் அனுபவிக்க இருக்கிறோமோ என்று பயந்தாள். தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆன செய்தியையும் அந்த ஐந்து பேரும் இங்கேதான் இருக்கிறார்கள் என்பதையும் எப்படி சொல்லுவது? அதை சொல்லவும் முடியாது என்றால் அவர்களெல்லாம் அஜ்ஞாதவாசத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடொருவர் உறவினர்கள் என்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கணவன் மனைவி உறவிலே இருப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் என்பதெல்லாம் ஒருவருக்கும் தெரியாது. தனித்தனியே வந்து அவர்கள் அரச குடும்பத்திலே ஏதேதோ வேலை செய்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நிலையில் இப்படி ஒரு சிரமத்தை அவள் சற்றும் எதிர்பாராது கீச்சகனிடம் என்ன சொல்லுவது என்று தெரியாது துன்பப்பட்டு நின்றாள். அப்பா, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, அதனால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று எடுத்துச் சொன்னாள். இதை கேட்ட கீச்சகன், அப்படியா, அப்படி என்றால் உன்னுடைய கணவனை வரவழைத்து காண்பி, அவனை நான் பார்க்க வேண்டும் என்று எதிர்கேள்வி கொடுத்தான். இதையும் எதிர்பாராத திரௌபதி உடனடியாக, அப்பா அவர்கள் ஐந்து பேர்கள் மொத்தம், தனித்தனியே அந்த ஐந்து பேரையும் என்னால் இங்கே அழைக்க முடியாது, ஏன் தெரியுமா, அவர்களெல்லாம் கந்தர்வர்கள், கந்தர்வ சம்பந்தத்தோடு எனக்கு இந்த திருமணம் நடந்திருக்கிறது, அதனால் அவர்கள் ஆகாச மார்க்கமாக பிரயாணம் செய்பவர்கள், வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு வடிவம் தாங்கி கூட இருப்பார்கள், அதனால் அவர்களையெல்லாம் ஒரு சேர அழைத்து மானிடனான உன் முன்னால் நிறுத்த முடியாது என்று வாதம் செய்து பார்த்தாள். இது எதையும் கேட்கவில்லை கீச்சகன். அப்படியென்றால் நீ பொய் சொல்லுகிறாய், இப்படியெல்லாம் யாருக்காவது இருக்குமா, ஐந்து கணவன்களாம், அவர்கள் ஐந்து பேரும் கந்தர்வர்களாம், அவர்களெல்லாம் வெவ்வேறு காலத்திலே வெவ்வேறு இடத்தில் இருப்பவர்களாம், இதையெல்லாம் யாராவது நம்புவார்களா, நீ பொய் சொல்லுகிறாய் என்று அவளை வலுக்கட்டாயமாக வம்பு பண்ணி துன்பப்படுத்த இதனால் பயந்த திரௌபதி அரசியிடம் இதை சொல்லிவிடலாம் என்று பார்த்தாள். அதற்கான காலம் வந்தபோது அரசியிடம் இவள் சென்று கீச்சகன் செய்யக்கூடிய துன்பங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி, அம்மா, உன்னை புகழாக நினைத்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறேன், என்னை நீ காத்து தர வேண்டும் என்று சொன்னாள். கொஞ்சமும் இவள் எதிர்பாராத விதமாக சுதீக்ஷணையும், அவன் நல்ல விதமாகத்தானே உன்னை அணுகினான், அவன் என்ன உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறான், அவன் பெரும் வீரன், அவனை திருமணம் செய்து கொள்ள நீ எல்லோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அதை ஏற்காமல் இருக்கிறாயே, அவனுடைய ஆசைக்கு இணங்கி அவனை திருமணம் செய்து கொள் என்று அரசியும் சொல்ல செய்வதறியாது தவித்தாள் திரௌபதி. இன்னும் அடுத்து அவனுக்கும் சேர்த்து நீ பணிவிடை செய்வாய் என்று அரசி நியமித்து விட்டாள். அதை எதிர்த்தால் அந்த நாட்டில் இருக்க முடியாது, நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டால் ஒருவேளை அவளுடைய வேஷம் கலைந்து விடலாம். அதனால் பயந்து என்ன செய்வதென்று அறியாது பாண்டவர்களிடம் நடந்தவற்றையெல்லாம் ரகசியமாக தெரிவப்படுத்தினாள் திரௌபதி. இதையெல்லாம் அறிந்த பாண்டவர்கள் திரௌபதி மன உளைச்சலுக்கு காரணமாக செயல்கள் செய்த கீச்சகனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அதன்படி அன்றைய இரவு அவனை தனியே வரும்படியாக அழைக்கிறாள் திரௌபதி. சொன்ன இடத்தில் அவனும் வந்து சேர பீமன் அவனை அடித்து நைய புடைத்தான் என்று பார்க்கிறோம். ஆசைக்கு நங்காத அந்த திரௌபதியை எல்லோர் முன்பாகவும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்ட கீச்சகன் அவளுடைய தலைமயிர் கற்றையை பிடித்து கொண்டு போய் சபையிலே தள்ளி அவளை ஏசியும் பேசியும் மனம் நோகும்படியாக செய்தான். மீண்டும் ஒரு முறை அறிஞர்கள் கூடியுள்ள சபையிலே தங்கள் மனைவி படும் துன்பத்தை பார்த்து பொறாத பாண்டவர்களுக்குள் பீமனுக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்தது. இந்த இடத்திலே இறங்கி கீச்சகனை அடித்து கொன்றான் பீமன் என்று பார்க்கிறோம். ஒரு பணிப்பெண் அவளுக்கு நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் யார் அறம் கேட்க என்று கீச்சகனுடைய உறவினர்கள் எதிர்த்து வர அங்கே இருந்த 105 பேர்களையும் ஒரே போக்கில் அடித்து கொன்று அந்த இடத்தையே அதகளப்படுத்தினான் பீமன் என்று பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் பீமனுடைய பராக்கிரமம் அந்த நாட்டில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் சென்றடைந்தது. சிறுகச் சிறுகச் சிறுக இந்த செய்தி நாடு முழுக்க பரவியது. பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பரவி இறுதியில் இந்திரப்பிரஸ்தத்திற்கு துரியோதனன் காது வரையிலுமாக சென்றுவிட்டது. இப்படி ஒரு பராக்கிரமம் உலகிலேயே பீமன் ஒருவனை விட்டால் வேறொருவருக்கும் இருக்க முடியாது என்று சர்வநிச்சயமாக எண்ணினான் துரியோதனன். அப்படியென்றால் பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசத்திலே மத்திய நாட்டிலே இந்த மன்னனுடைய ஆட்சிக்குட்பட்டு விராடனுடைய ஆட்சிக்குட்பட்ட இடத்தில்தான் வாழ்கிறார்கள். அவர்கள் இந்த மாறு வேடம் விட்டு வாழ்கிறார்கள். அவர்களுடைய வேடம் கலைந்து விட்டது என்பதை அறிந்து அவர்களை சென்று பற்றி வாருங்கள் என்று ஆள் அனுப்பலாம் என்று தீர்மானித்து விட்டான்
துரியோதனன். கீச்சகனுடைய வதம் என்பது உள்ளபடியே மகாபாரதத்தில் ஒரு மைல்கல் போன்ற நிகழ்ச்சி, திருப்பு முனையாகவே அமைந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அவனுடைய ஒரு ஆசை இன்னும் சில காலம் பொறுத்து இருந்தால் அஜ்ஞாதவாசத்தை இவர்கள் நிறைவு செய்திருக்கலாம். அஜ்ஞாதவாசம் சரியான முறையிலே நிறைவு செய்யப்பட்டிருந்தால் மகாபாரதத்தினுடைய போக்கும் வேறு விதமாக கூட மாறியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையினுடைய சிறப்பே விதிப்பயன் ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒரு வடிவிலே வந்து உள்ளபடியே பாண்டவர்கள் அனுபவித்து வந்த விதி வாழ்க்கைக்கும் விதியால் விளைந்த அந்த துன்பத்திற்கும் கீச்சகனுக்கும் எந்த விதத்திலும் நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் விதி வலியது என்பதை இதன் மூலமாகத்தான் உணர்கிறோம். எங்கோ பிறந்தவர்கள் எதையோ அனுபவிக்க மத்திய தேசத்திற்கு வந்து சேர அங்கே ஏதோ பணியிலிருந்த ஒரு கீச்சகன் மூலமாக, இதைத்தான் மகாபாரதத்திலே சொல்லும் பொழுது விதி எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக சொல்லுவார்கள். அந்த விதிவயப்பட்டு விட்டால் மனம் போன போக்கில் ஏதேதையோ செய்ய தொடங்கிவிடுவோம். நம்மையும் அறியாது யாரென்றே அறிமுகம் கூட இல்லாதவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே உள்ளே நுழைந்து ஒரு குழப்பத்தை விளைவித்து அதற்கு நாம் ஆட்பட்டு விழும்படியாகவும் செய்வார்கள். விதிவசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள மகாபாரதத்தில் எத்தனை நூறு கதைகள் இருந்தாலும் பாண்டவர்களுடைய அஜ்ஞாதவாசத்தை நிறைவு செய்ய முடியாதபடிக்கு செய்ததில் இந்த கீச்சகனுடைய வதம் மிகச்சிறப்பான ஒரு இடத்தை, தனி இடத்தையே பெறுகிறது என்று கொள்ளுகிறோம். கீச்சகனுடைய வதத்தின் மூலமாக விதிவயப்பட்டவர்கள் அதற்கு ஆட்பட்டுத்தான் உலக உயிர்கள் இருக்கின்றன. எந்த நிலையிலும் விதியிலிருந்து பிழைப்பது மனிதர்களுக்கு முடிந்த செயல் என்று கொள்ளவே முடியாது என்றே சொல்லலாம். அப்படி ஒரு முக்கியமான நிலையில் கீச்சகனுடைய கதை மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது. விதிக்கு ஆட்பட்டவர்களுக்கு மருந்தாக இருப்பவன் விதியை வகுத்தவனான இறைவன் என்பதை வலியுறுத்தத்தான் கீச்சகவதம் முதலிய பல கதைகளை மகாபாரதத்திலே வைத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த கதைகளின் மூலமாக இந்த அறப்செய்தியை அறிந்து கொண்டு மேலே நகர்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.